இப்போ ஒரு அம்மா அஞ்சு குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அஞ்சு புது இருதயத்தை செஞ்சாச்சு. இந்த அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டையாமா. டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கேட்குறாரு, அம்மா உங்கள் இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது, இதை அடைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஐந்து இருதயத்தையே உருவாக்கி கொடுத்துட்டாங்க இந்த அம்மா. அப்போது புதுசாக ஐந்து இருதயத்தை உருவாக்கி கொடுத்த இந்த அம்மாவோட இருதயத்தில் இத்தினோண்டு ஓட்டை அடைக்கிறதுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுமா? ஏன் உடம்பையும் அடைக்காது? இந்த அம்மா உருவாக்கி கொடுத்தது தான் அஞ்சு இருதயம் ஊரில் சுற்றிட்டுருக்கு. ஒரு இருதயம் காலேஜுக்கு போயிருக்கு, ஒரு இருதயம் கல்யாணம் பண்ணி யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுச்சு, ஒரு இருதயம் வீட்டில் உட்காந்துட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் உயிர் எடுக்குது. இப்படி அஞ்சு இருதயம் இருக்குது. அந்த அஞ்சுமே இவங்க உருவாக்கி கொடுத்தது தான். அப்போது இந்த அம்மாவோட இருதயத்தில் ஓட்டம் வந்தால் மட்டும் எதுக்கு அடைக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு போகணும்? நான் சொல்கிறத கேளுங்க, இருதயத்தில் ஓட்டை என்பது உடம்பே கண்டிப்பாக அடைக்க முடியும். அதுக்கு இதே அஞ்சு சிக்கல் தான். இப்போது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போச்சு. உதாரணத்துக்கு இறுதி ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணுங்க, அந்த பொருள் இவங்க ரத்தத்தில் கெட்டுப்போச்சு. அப்போ என்ன ஆகும்? இறுதி ஓட்டை அடையா இருக்குமா? ரெண்டாவது, இறுதி ஓட்டை அடைக்க தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் இல்லை, அப்போ அடைக்காமல் இருக்குமா? மூணாவது, ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சு, அப்போ இறுதி ஓட்டை அடைக்காமல் இருக்குதா? நாலாவது, மனசு கெட்டுப்போச்சு. பல பேர்த்துக்கு ஐயா மனசுக்கும் இறுதி ஓட்டைக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. நிறைய சம்பந்தம் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த அஞ்சு நாள் கிளாஸில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது மனசு. நான் பேசுகிறதே மனசை பற்றி தான் நிறைய பேசுவேன், பட் மனசுன்னு பேர் சொல்ல மாட்டேன். பல பேர்த்துக்கு சந்தேகம். நிரூபிக்கிட்டா, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு முடிச்சாச்சு, உட்காந்துருக்கீங்க. ஒரு அம்மா ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்கிறீங்க, பிரமாதம், சூப்பர் சாப்பாடு, கும்முன் இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. திடீர்னு ஒரு அம்மா ஓடி வந்து இங்கே இருக்கிற சாப்பாட்டை யாருங்க சாப்பிட்டாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் சாப்பிட்டேன், என்ன விஷயம்னு. ஐயோ, அந்த சாப்பாட்டையா சாப்பிட்டீங்க? நேற்று நைட்டு அதில் ஒரு எலி செத்து போய் விழுந்து கிடந்ததுங்க, நான் வெளியே தூக்கி வீசலான்னு வச்சுருந்தேன், யாரோ தெரியாமல் உங்களுக்கு பரிமாறிட்டாங்க போல் இருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வாந்தி வருதா? எல்லாரும் யோசிங்க, வாந்தி எடுத்தது யாரு? நம்ம கிட்ட மூணு ஐட்டம் இருக்குங்க, உடல், புத்தி, மனசு, சரிங்களா? இப்ப சொல்லுங்க, வாந்தி எடுத்தது உடம்பா, மனசா, புத்தியா? உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது, புத்தி தான் வாந்தி எடுத்துச்சு. உங்க புத்தியில பல்லி விழுந்த எலி விழுந்த சாப்பாடு விஷம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு, பதிவு, ஒரு அறிவு. இந்த அந்த புத்தி என்ன பண்ணுது? மனதை பயமுறுத்துதுங்க. பயப்பட்ட மனசு இருக்கு இல்லையா, இது வயிற்றுக்குள்ளே போய் உடம்பு ஒழுங்காக ஜீர்ணம் பண்ணிருந்துச்சா, அதை கெடுத்து வாந்திருக்க வச்சிருச்சா? இப்போ சொல்லுங்க, வாந்தி எடுத்தது யாரு? வாந்தி எடுத்தது புத்தி, மனதின் துணை கொண்டு உடம்புக்குள் வாந்தி எடுக்குது. இன்னொரு உதாரணம், இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பிபி சுகர் செக் பண்ணி பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பாம்பை தூக்கி மடியில் வீசுகிறேன், என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாம்பு அப்படின்னு பாம்பை பார்த்த அடுத்த நிமிஷம் உங்கள் சுகர் பிபி எகிரிடுமா, அதிகமாயிருமா? நான் கேட்குறேன், இனிப்பு சாப்பிட்டா சுகர் அதிகமாகும், உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகும்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் இனிப்பும் சாப்பிடல, உப்பும் சாப்பிடல, பாம்பை பார்த்தோன்னா ஏன் பிபி சுகர் ஏறிச்சு? ஏன்னா உங்கள் புத்தியில் பாம்பு கடிச்சா உயிர் போயிடும்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அது என்ன பண்ணுது? மனதை பயமுறுத்துது. பயப்பட்ட மனது உடம்புக்குள்ள போய் பிபி சுகர் ஏற்றி விட்டுருச்சா? நல்லா கேளுங்க, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அஞ்சு மாதம் குழந்தை, அது படுத்துருக்கு, பள்ளி விழுந்த பாலை கொண்டே கொடுத்துருங்க, அது குடிச்சிடும். ஒரு காமன் நேரம் கழிச்சு, பாப்பா பாப்பா அப்படியே சாப்பிட்டு இல்லை பால், அதில் பள்ளி விழுந்துருக்காமா பாப்பா அப்படின்னு சொல்லுங்க. உலகத்தில் எந்த பாப்பாவுக்கும் வாந்தியே வராது. ஏன்? அந்த பாப்பாவின் புத்தியில் பல்லி விஷம் எலின்னு இதுவரைக்கும் ரெக்கார்டே கிடையாது. இதே ஒரு அஞ்சு மாதம் குழந்தைக்கு கழுத்தில் பாம்பை சுற்றி விடுங்க, அது ஜாலியாக விளையாண்டுருக்கும் சிரிச்சுட்டு. இதே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பாம்பை சுற்றி விடலாமா? இன்றைக்கே பாதி புட்டுக்கும். அப்போது புரிஞ்சுக்குங்க, பாம்பெல்லாம் கொத்தெல்லாம் வேண்டாம், அதை பார்த்து பயந்தா பிபி சுகர் ஏறிடுது. இப்போ சொல்லுங்க, பிபி சுகர் ஏறுறக்கு என்ன காரணம்?
Enna, butti da karnam. Nalla ketunga. Idu varaikku ellarum manasu da karnam sollirupanga. Manasu karnam kedaiyadu. Nalla oru mukkiyamaana vishayam solren kelunga. Manasu sadharanama kettu pogadunga. Butti kettu pona mattum da manasu kettu pogum. Ippa purinjikkeenga. புத்தியில தான் வியாதி இருக்கு அது மனதை குழப்பும் பொழுது மனது உடம்புக்குள்ள நோயை உற்பத்தி பண்ணுது இதில இருந்து என்ன சொல்ல வரேன்னா நமது உடம்புக்கு வியாதினா என்னன்னே தெரியாது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும் தான் தெரியும் புத்தி கெட்டு போனா மட்டும் தான் மனசு கெட்டு போகும் மனசு கெட்டு போனா மட்டும் தான் உடம்பு கெட்டு போகும் நம்ம தூங்குறோம் இல்லையா தூங்கும் பொழுது மட்டும் தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது ஏன் தெரியுமா தூங்கும் பொழுது புத்தியும் இல்ல மனசும் இல்ல நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்பாடா இந்த ரெண்டு சனியனுகளை இல்லேன்னு சொல்லி கடகட கடகடன்னு குணப்படுத்த ஆரம்பிச்சிருது அதுக்குள்ள விடுஞ்சிருது கால் ஆயிருச்சு எந்திரிச்சு அப்பா நம் பேர் என்ன நான் சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் ஓ ஐ ஆம் ஏ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு நினைச்சோட டயபெட்டிக் ஆரம்பிச்சு ஓ எனக்கு பிபி இருக்குன்னு சொன்னாங்க உடனே பிபி ஆரம்பிச்சு என் கருப்பையில் கட்டின்னு சொன்னாங்களே கட்டி பெருசாக என் மண்டியில் முடி கொட்டுது நல்லா கொட்டும் புரிஞ்சுக்கங்க காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு என்ன வியாதி இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா அந்த யோசனை தான் வியாதி பகல் ஃபுல்லாக நான் நோயாளி 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 நோயாளின்னு யோசிச்சு 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 நோய் நல்லா பெருசாகுது நைட்டு தூங்கும் பொழுது மட்டும்தான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது புரிஞ்சுக்கங்க புத்தியில் தான் நோய் இருக்கு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய படித்தவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் படிப்பறிவே இல்லாதவங்களை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் ஏன் தெரியுமா இந்த படிப்பறிவே இல்லாதவங்களாம் நம்ம மீட்டிங்க்கு வருவாங்க உட்காருவாங்க நான் சொல்கிறது எல்லாம் ஒழுங்காக கேட்டுட்டு தம்பி நல்லா சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் குணமாயிடுறாங்க இந்த படித்தவங்க வந்தாவே சிக்கலுங்க கை கட்டி உட்காருக்கு அப்புறம் தம்பி என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க பார்க்குறக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்கா நான் வாய் மட்டும் நீளுது என்ன படிச்சிருக்கிறேன் இப்படி யோசிக்கிறது உட்காந்துட்டு இனி என்ன படிச்சிருக்கிற இதெல்லாம் நீ இவ்வளோ இப்படி பேசிகிட்டு இருக்கிற உன்னை யார் இதெல்லாம் பேச சொன்னால் உனக்கு தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா டாக்டர்கள்லாம் உன்னோட சிகிச்சையை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்திய மெடிக்கல் கவுன்சில் இதுக்கு வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்குதா அமெரிக்கா இதை பற்றி என்ன நினைக்குது எஃப்டிஏ இது உன் சிகிச்சையை பற்றி அப்ரூவல் வாங்கியிருக்கியா நீ எத்தனை பேஷண்ட்டுக்கிட்ட ரிசர்ச் பண்ண பேப்பர் காமி வெரி ஷுவர் பேப்பர் யா காமியா எஃப்டிஏ என்ன சொல்லுது டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுது ஒபாமா என்ன சொல்கிறான் அந்த பரதேசினா என்ன சொன்னால் எனக்குன்னு அவனுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது எனக்கு புரியல தமிழ்நாட்டில் எந்த ஒரு காரியம் செய்ய போனாலும் ஒரு கேள்வி கேட்குறாங்க எஃப்டிஏ ஹெச் டபிள்யூஹெச்ஓல பர்மிஷன் வாங்கிட்டியான்னு நான் கேட்குறேன் அவன் யார் நம்ம ஊரில் யாருக்கு அறிவில்லை நீ சொல்ல கேட்டுக்கிற அவன் யார் சொல்கிறக்கு புரியல புரிஞ்சுக்கங்க டபிள்யூஹெச்ஓ எஃப்டிஏன்னு சொல்கிறாங்க இல்லையா ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யாருக்கா தெரியுமா அதோட பிரசிடென்ட் யார் தெரியுமா உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனியோட முதலாளியும் டபிள்யூஹெச்ஓ எஃப்டிஓட பிரசிடென்ட்டும் ரெண்டு ஒருத்தந்தான் அவன் என்ன பண்ணிக்கிறான் அவனே மருத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் அவன் என்ன பண்ணுறான்னா நல்ல வைத்தியத்தை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறான் டபிள்யூஹெச்ஓ தான் உலகத்தில் உள்ள நல்ல வைத்தியங்களை ஒழிச்சு கட்டினது அது யாருக்கா தெரியுமா புரிஞ்சுக்கங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உலக அளவில் இருக்கிற பெரிய பெரிய அசோசியேஷன் எதுவுமே நல்லதே கிடையாது அவங்க கெட்ட விஷயங்களே ப்ரமோட் பண்ணுறாங்க நல்ல விஷயம் அமுக்குறாங்க அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க எனக்கு இந்த நிறைய படித்தவங்க வந்தாவே ஒரே சிக்கலுங்க யாரெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்களோ அதுவும் ஒரு நோயின்னு சொன்னால் போதும் விக்கிபீடியாவில் போய் யார் நிறைய படிக்கிறீங்களோ பைத்தியம் பிடிச்சி திருவீங்க சொல்லிட்டேன் எல்லா தப்பு தப்பாலையும் வச்சுருக்கானுங்க விஜயகாந்த் மாதிரியே பேசுவானுங்க தமிழ்நாட்டில் மொத்தம் 7000 பேத்தில் ஒரு 1000 ஒருத்தருக்கு இந்த வியாதி வரும் இது இதுவரைக்கும் குணப்படுத்த முடியாது இது அமெரிக்கா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சியாட்டில் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு எதையாவது புள்ளி விவரம் பேசுவானுங்களே தவிர ஒரு விளக்கமாக தெளிவாக ஒரு முடிவாக இப்படி தான் இது செஞ்சால் குணமாகும்னு எங்கேயுமே எழுதி வைக்கலைங்க அப்படி நமது தாத்தா பாட்டி எவ்வளவோ எழுதி வச்ச அத்தனையும் எடுத்துகிட்டு போய் அழிச்சிட்டானுங்க புரிஞ்சுக்குங்க நம்ம ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா நம்ம ஊரில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க வெளிநாட்டிலேருந்து வரணும்
வெள்ள தாடி அடி 65 வயசுக்கு மேல கோட் இன்ன கோட் போட்டுக்கணும் இந்த மாதிரி சாதாரண செருப்பெல்லாம் போடாமலாம் வரக்கூடாது ஷூ போட்டு டை கட்டிட்டு அப்படி பந்தாவா பெரிய கார்ல வந்து இறங்கி இந்த மாதிரி சிம்பிளாலாம் இருக்கக்கூடாது ஒரு பவர் பாயிண்ட் வச்சிருக்கணும் ஏசி ரூம்ல தான் கிளாஸ் நடக்கணும் அது குறைஞ்சது 50,000க்கு மேல வரும் உங்களுக்கு நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் நிறைய ஃபீஸ் இருந்தா நிறைய நல்ல சொல்லி தருவாங்கன்னு சொல்லி நிறைய காசு கொடுத்துட்டு அப்படியே ஜென்டலா போய் உட்காரணும் அப்ப ஒருத்தர் வந்துட்டு ஐம் கம்மிங் ஃப்ரம் ஏல் யூனிவர்சிட்டி நான் ஏல் யூனிவர்சிட்டியில 7,000 பேர்த்த கொலை பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் அது வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது உளறி பவர் பாயிண்ட்லாம் காட்டி எதையாவது தலையில வித்துட்டு போவான் உட்காந்து பேன்னு கேட்பீங்க நம்ம ஊர்ல யாரும் சொன்னாலும் கேட்கறதில்ல நம்ம ஊரில் ஒரு முதல் கேள்வி எந்த ஊர் கோயம்புத்தூர் செல்லாது செல்லாது பொள்ளாச்சி செல்லாது செல்லாது திருப்பூர் செல்லாது செல்லாது ஜெர்மனி ஏ இத்தாலி ஏ அதான் வியாதி நம்ம ஊரில் யாருமே மதிக்கிறதே இல்லைங்க நம்ம ஊரில் நம்மளே மதிக்கலன்னா அவர் யார் மதிப்பா எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டு மோகத்தில் சுற்றிட்டு இருந்தா அப்படித்தான் வியாதி வரும் ஏங்க நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச ரகசிய உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க அதை மதிக்கிறது இல்லை நான் பேசுறதெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும் நான்லாம் எங்கேயும் போய் ஏல் யூனிவர்சிட்டிலாம் படிக்கல நம்ம தாத்தா பாட்டி சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டேன் நீங்கள் கேட்கல அவ்வளோதான் இப்போவும் எத்தனையோ தாத்தா பாட்டி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துதான் இருக்கிறாங்க மதிக்கிறது இல்லைங்க எதுக்கு எடுத்தாலும் சரி உடனே கம்ப்யூட்டர் எடுக்க வேண்டியது ஐஃபோன் எடுக்க வேண்டியது கூகுளில் சர்ச் பண்ண வேண்டியது தப்பு தப்பாக எழுதியிருப்பா உட்காந்து பேச வேண்டியது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க புத்தி கெட்டு போனால் மட்டும்தாங்க மனசு கெட்டு போகும் மனசு கெட்டு போனால் மட்டும்தாங்க உடம்பு கெட்டு போகும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் 40 வயதுக்கு மேல் வரும் இது யார் தெரியுமா ஆரம்பிச்சிருக்கா இந்த மருந்து மாத்திரை கம்பெனி இவங்க என்ன பண்ணுறாங்க டிவி பேப்பர் இன்டர்நெட்ல எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா 40 வயதுக்கு மேல் பெண்களுக்கு டெய்லி டிவியில் டாக்டர்லாம் வருவாங்க உட்காந்து பேசுகிறத கேட்டாவே பயமுறுத்தலும் வந்துடும் 40 வயதுக்கு மேல் உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு பேசுகிறாரு சரிங்களா ஒரு பொண்ணு கேட்குது அதுக்கு எவ்வளோ 20 வயசு என்னாகும் ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும் 40 வயதுக்கு மேல் மார்பக புற்றுநோய் வரும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்புறம் வயசு போயிட்டே இருக்கு ஒரு நாள் ஒரு பிறந்த நாள் வருது ஹாப்பி பர்த்டே டு யூ உனக்கு என்னம்மா வயசு எனக்கு 40 ஆச்சு டிங்குன்னு ஆன் ஆகும் அந்த ரெக்கார்டு அன்னையிலிருந்து 6.5 மாதம் மார்பக புற்றுநோய் வந்துடும் எந்த நோயை பற்றி நினைக்கிறீங்களோ அது வரும் புரிஞ்சுக்குங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறோமோ நாம் அதுவாக மாறிவிடுவோம் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் புத்தியில் தான் வியாதி இருக்குது உடம்புல கிடையாது மனதிலையும் கிடையாது மனசு கெட்டு போனால் மட்டும்தான் சாரி புத்தி கெட்டு போனால் மட்டும்தான் மனசு கெட்டு போகும் உதாரணத்துக்கு இது வரைக்கும் ஃபீவர் வந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு பயப்பட்டிருப்போமா ஏன் அறிவே இல்லை இன்னைக்கு காலையிலேருந்து ஃபீவருங்கிறது டிசீஸ் கிடையாது நான் பேசி முடிச்சனா இப்போ அறிவு வந்துருச்சா இப்போ ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவீங்க சந்தோஷப்படுவீங்களா இனிமேல் ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுங்க பக்கத்து வீட்டுக்கு பாயாசம் கொண்டு போய் கொடுங்க ஏன்னு கேட்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபீவர் வந்திருக்குன்னு சந்தோஷமாக கொடுத்துட்டு வாங்க ஸோ இதுக்கு முன்னால் பயம் இப்போ சந்தோஷமா அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அறிவு கெட்டு போய் கிடந்தது அறிவு சுத்தமாயிருச்சா புரிஞ்சுக்குங்க அறிவு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியம் அதிகமாகணும் ஆனால் சின்ன வயசில் அறிவு இல்லாமல் இருந்தோன்னு சொல்கிறோமா இப்போ நான் பெருசாக அறிவாயிட்டேன்னு சொல்கிறேன்னா நான் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்பேன் யாராவது எங்கிட்ட வந்து தம்பி எனக்கு வயசு அதிகமாயிருச்சுப்பா எனக்கு அனுபவம் அதிகம்ப்பா நான் சொல்கிறத கேள்விப்பாஞ்சோன்னா முதல் கேள்வி சுகர் இருக்காங்க கேட்பேன் ஆமாஞ்சோனா துரத்தி விட்டுருவேன் வயசு அதிகமாக இருக்குல்ல அனுபவம் அதிகமாக இருக்குல்ல ஆனால் நோய் அதிகமாக இருக்கு இல்லையா அப்போ அறிவு நல்லதா கெட்டதா புரிஞ்சுக்கோங்க வயசு ஆனால் மட்டும் அனுபவம் இருந்தால் மட்டுமெல்லாம் ஒத்துக்க முடியாது சரியான அறிவு வேணும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அறிவு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியம் அதிகமாச்சுன்னா உங்கள் அனுபவம் நல்லது வயசாக வயசாக நோய் அதிகமாச்சுன்னு அர்த்தம் அறிவு கெட்டது யோசிச்சு பாருங்க நல்லா யோசிங்க உங்களுக்கு 50 வயசு ஆச்சு 20 வயசில் சந்தோஷமாக இருந்தீங்களா 50 வயசில் சந்தோஷத்தின் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ அறிவு அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம் எல்லாரும் சொல்கிறது அப்படி தான் முதல்ல எல்லாம் சந்தோஷமாக இருப்பேங்க இப்போல்லாம் போச்சு அப்போ அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் நான் கேட்குறேன் 20 வயசில் ஒன்றுமே தெரியாதப்பவே சந்தோஷமாக இருந்த நீங்கள் 60 வயசில் ஏன் சந்தோஷமாக இல்லை அப்போ என்னமோ தப்பு தப்பாக புரிஞ்சிருச்சு தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வயசு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியமும் நிம்மதியும் அதிகமானால்
நாம போற ரூட் கரெக்ட். வயசு அதிகமாக அதிகமாக நோய் வந்து உடம்பெல்லாம் வலிச்சு மூட்டெல்லாம் வலிச்சு டென்ஷன் அதிகமாகி கவலை அதிகமாச்சுன்னா போற ரூட்டு தப்பு. வயசு முக்கியம் இல்லை, ரூட்டு தான் முக்கியம். அதனால சிம்பிளா சொல்றேன், அப்ப மனசு கெட்டு போனா இறுதி ஓட்டை அடைக்க முடியாதா? இங்க பாருங்க, மனசு கெட்டு போனா என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை இழப்பு ஏற்படுதுங்க. நான் சொல்றேன், மனசு ஒழுங்கா இருந்தா நம்பிக்கை வரும். மனசு கெட்டு போனா நம்பிக்கை கெட்டு போகும். நம்பிக்கை தான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரே வழி. நம்பிக்கைன்னா என்ன நம்புங்கன்னு சொல்லல, என் பின்னால வாங்கன்னு சொல்லல. இது வேற புதுசா ஒரு கதை. எல்லாரும் என்ன பண்றேன்னா, ஒருத்தர் வந்து மைக்கு பிடிச்சி பேசினா போதும், அவர் பின்னாலேயே ஓட வேண்டியது, காலில் விழுக வேண்டியது. அவர் ஒரு சாதாரண மனிதன். தயவு செய்து மனிதர்கள் பின்னால சுத்தாதீங்க, இறைவன் பின்னால சுத்துங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் நாலு விஷயம் சொன்ன உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமியார் ஆக்கி அவரை தூக்கி விட்டுறது, அப்புறம் அவர் பந்தாவ சுத்திட்டு இருப்பாரு. எதுக்கு தேவையில்லாம? ஏங்க நான் கேட்குறேன், நிறைய சாமியார்கள், நிறைய குருநாதர்கள், நிறைய பவர் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் கிட்னி ஃபெயிலியர்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கீங்களா? யூடியூப் வெப்சைட்டில் பார்க்குறீங்க இல்லையா? அவருக்கு பவர் இருக்குது, பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பவர் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா கிட்னி ஃபெயிலியரையும் குணப்படுத்தின பல சாமியார்கள் சாகரத்துக்கு முன்னால் அவங்க கிட்னியே ஃபெயிலியாகி செத்து போயிட்டாங்க. கதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ அவருக்கு ஏன் பவர் இல்லை? என் கிட்னி சரி பண்ண வேண்டியது தானே? யோசிச்சு பாருங்க. பல சாமியார்கள் நிறைய பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட பிச்சை எடுப்பாங்க, எனக்கு ஒரு 1000 புக் அடிச்சு கூட ஃப்ரீயா. நீ பவர் அடிச்சுக்க வேண்டியதானே? புரியலையா? இங்க பாருங்க, எல்லாரும் மனிதர்கள், சாதாரண மனுஷங்க தான். மனுஷ பின்னால சுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு டிவியில் காட்டுவாங்க, அசிங்கமா இருக்கும். இறைவன் பின்னால சுத்துங்க, எதுவுமே நடக்கவே நடக்காது. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. பல பேர் அப்படி வாழ்க்கை வேணா போச்சு, ஓ ஏதோ தெரியுது பேசுகிறாங்க, அவ்வளோதான், அவ்வளோதான் மரியாதை அவங்களுக்குள்ள, வேற ஒன்றுமே கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இறைவன் நம்ம உடம்புல ஒரு அறிவை கொடுத்துருக்கார். அந்த அறிவை ஒழுங்காக பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஞானி தான். இங்கே பாருங்க, இங்கே கிளாஸ் வந்து என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் ஞானி ஆகணுங்க தான் கிளாஸ். ஒரு ஆள் பெரியாள் சின்னால் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாராலையும் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக ஆரோக்கியம் வாழ முடியுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, பெரிய பெரிய சாமியார் குருநாதரை பார்க்கும் பொழுது அவர் பின்னால ஓடக்கூடாது. அவரு மட்டும் ஏன் அப்படி இருக்கிறாரு, நான் ஏன் அப்படி இல்லைன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி மாறிட்டீங்கன்னா அவர் காலில் விழுக வேண்டிய அவசியம் இல்லையே. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கை தாங்க நோய் குணப்படுத்துது. நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர் பெரிய சாமியாரு, அவர் பெரிய குருநாதர், அவர் காலில் விழுந்தா எல்லா நோய் குணமாயிரு நம்பி போறீங்களா? புரிஞ்சுக்குங்க, அப்படி காலில் விழுந்து அபாடா நேத்து அவர் காலில் போய் விழுந்த, அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு அப்படின்னு நினைச்சு நிம்மதியா ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கிறீங்களா நம்பிக்கையோட? அப்போ நோய் குணமாகுது. அங்கே மட்டும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் போகிறோமா? பல பேர் ஹாஸ்பிட்டல் போனால் குணமாகும். நான் ஹாஸ்பிட்டல் போகாதீங்கன்னு சொல்கிறேன், ஆனால் சில பேர்த்துக்கு அங்கே போனால் குணம் ஆகுது. புரிஞ்சுக்குங்க, என்ன பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை. அவங்க நம்புறாங்க ஹாஸ்பிட்டலை. வீட்டில் இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் படுத்து உடனே அப்பாடா குளுக்கோஸ் டப்பா ஏற்றுறாங்க, அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும். குளுக்கோஸ் டப்பா ஏற்றுறாங்க, நம்மளை சுற்றி நர்ஸெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கிறாங்க, டாக்டர்கள்லாம் கோட்டுக்கு போட்டு வராங்க, என்னமோ பண்ணுறாங்க, மிஷின் இருக்கும், டைம் 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 போயிட்டு அப்பா அப்படின்னு நம்பி குணமாயிரும். உண்மையிலங்க, நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், எல்லா வைத்தியத்திலையும் குணமானவங்களும் இருக்காங்க, குணம் ஆகாதவங்களும் இருக்காங்க. காரணம் நம்பிக்கை. எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எதுவுமே கேட்கலைங்க. அப்புறம் எங்கேயோ போயிட்டு வந்து குணமாயிட்டேன், நாங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டேன். எனக்கு அந்த எதிர் வீட்டுக்காரரு சேவின்னு வச்சிருக்கிறாரு, ஒரு இடத்துக்கு போய் 5000 கொடுத்தா எடுத்து கொடுத்துட்டாரு, சரியாக போச்சுன்னாங்க. அவர் நம்புறாரு. இங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு முக்கியம் இல்லை, குணமாகிறது தான் அங்கே முக்கியம். நம்பிக்கை தான் குணமாகறதுக்கு முக்கியம். நீங்கள் எதை வேணாலும் நம்புங்க, புரிஞ்சுங்களா? யாரையோ நம்புங்க, என்னமோ பண்ணுங்க, நம்பினா நோய் குணமாகும். இதைத்தான் சாரதி படத்தில் வில்லன் சொல்லியிருப்பார். விஜய் ஹாஸ்பிட்டலில் மேலே படுத்திருப்பார், பொதுமக்கள்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, உட்காந்து சாரதி அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. வில்லன் வந்து கத்துவான், நிறுத்துங்கடா அப்படிம்பாரு. டேய், நீங்கள்லாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா செத்து போயிடுவான்டா சாரதி, நம்புங்கடா அவன் வருவான்டா அப்படின்னு வில்லன் கத்தணும்னே, எல்லாரும் சேர்ந்து சாரதின்னு கத்தணும்னு விஜய் எந்திரிச்சு வந்துருவார். புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கைங்க ரொம்ப சிம்பிள். நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன, நல்லா கேட்டுங்க. புத்தி, நமது புத்தி நமது உடம்பை நம்பும் பொழுது
வியாதிகள் குணமாகுது, ஆரோக்கியம் அடையுது. நமது புத்தி நமது உடம்பை நம்பாத போது நோய் பெருசாகுது. யாருக்காவது இருதயத்தில் ஓட்டம் வந்துருச்சுன்னா என் உடம்பு தானாக அடைக்கும்னு சும்மா இருந்து பாருங்க, நம்பி இருதயம் ஓட்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் ஆப்ரேஷனுக்கு காசு சேர்த்துறீங்களோ, என்ன அர்த்தம், உங்கள் புத்தியில் ஆப்ரேஷன் பண்ணனாதான் இறுதி ஓட்டை அடைக்கும்னு நம்புறீங்களா, அப்போது இந்த புத்தி அந்த இறுதி ஓட்டை அடைக்கிற வேலையை செய்கிறது கிடையாது. நம்பிக்கை கடைசி உதாரணங்க, ஒரு ஹஸ்பண்டு மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, பெரிய பிரச்சனை. ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, மனைவி யோசிக்கிறாரு, ஐயோ பெரிய சிக்கலாயிருச்சே, யாரையாவது புத்திசாலி பார்த்து ஐடியா கேட்கணுமே அப்படின்னு பார்த்துட்டு பொண்டாட்டியை பார்த்துட்டு, உங்கள்கிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை, நீயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லுங்க. ஒருவேளை மனைவிக்கு ஐடியா தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, ஏண்டா என்னை பார்த்து கேட்காம விட்டுட்டியா, போ போ, நல்லா அடிபட்டு வாழும் துரத்தி விட்டுருவாங்க. அப்போ மனைவியாக இருந்தாலும் நம்பி கேட்கணுமா, இங்கே பாருமா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, உனக்கு ஏதாவது ஐடியா தெரியுமான்னு கேட்டு பாருங்க. அவங்க ஒருவேளை ஐடியா தெரியாத ஆளாக இருந்தால் கூட நம்மளை நம்பி கேட்டுட்டாங்களே சொல்லி நாலு ஐடியா சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்க, இந்த மனசு மனசு நாலாவது பாயிண்ட் சொல்கிறேன் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்குங்க. அது மனசு இல்லை, நமது புத்தி. நமது புத்தி ஒழுங்காக இருந்தால் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது மனசு ஒழுங்காக இருக்கு. அப்போ மனசு ஒழுங்காக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ நாலாவது பாயிண்ட் மனசு தானே. அஞ்சாவது அறிவுங்க, இங்கே பாருங்க, அஞ்சாவது அறிவுன்னு சொல்கிறேன்னா இந்த அறிவு இங்கே மண்டையில் இருக்கிற அறிவு இல்லை, உடம்புக்கு உள்ளே இருக்கிற அறிவு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால், ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால், மனசு கெட்டு போனால், அறிவு கெட்டு போனால். இந்த மனசுன்னு சொல்கிறது இந்த மனசு கெட்டு போனால், இது காரணம் என்ன, நமது புத்தி. அஞ்சாவது அறிவுன்னு சொல்கிறேன்னா இந்த அறிவுங்கிறது என்னென்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவன் நம்ம கொடுத்த அறிவும் சில நேரத்தில் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது ஆறு விரல் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இருதயத்தில் யாருக்காவது ஓட்டம் வந்தால் அதுக்கு என்ன காரணம், பிரச்சனை இருதயத்தில் இல்லை, இந்த அஞ்சு காரணம் தானே. அப்போது நான் சொல்கிற இந்த அஞ்சையும் யார் ஒழுங்குபடுத்துகிறீங்களோ, கரெக்டாக ஒழுங்குபடுத்துகிறீங்களோ இருதய ஓட்டம் தானாக அடையும், ஆப்ரேஷன் தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், இந்த தம்பி இறுதி ஓட்டையை பற்றி பேசி முடிச்சிருச்சு. அடுத்தது கிட்டப்பார்வை தூரப்பார்வை, கண்ணில் பொறை இருக்குது, சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, மூட்டு வலி, முழங்கால் வலி, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு நோய்க்கு வந்திருப்பீங்களா. இனி தம்பி இந்த விஷயத்தையெல்லாம் பேசி பார்க்குன்னு யாராவது நம்பி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லா ஏமாந்து போவீங்க. ஏன் தெரியுமா, உலகத்தில் 4448 நோய் இருக்குது. நான் ஒவ்வொரு நோய்க்கும் அரை மணி நேரம் பேச ஆரம்பித்தேன்னா எனக்கு 2224 மணி நேரம் வேணும். நான் எங்கே போகிறது, நான் ஏன் தெரியுமா இறுதி ஓட்டை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எல்லோரும் நல்லா கவனிங்க, இருதய ஓட்டை என்பது இறுதி சம்மந்தப்பட்ட வியாதி இல்லை, நம்ம உடம்பே குணப்படுத்தும். அதுக்கு அஞ்சு சிக்கல்னு, அஞ்சு சிக்கலை பற்றி தெளிவாக சொன்னா இது யாருக்கு புரிஞ்சிருச்சோ, நான் ஏன் இறுதியை பற்றி ஒரு ஓட்டையை பற்றி ரொம்ப நேரம் பேசினேன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருக்குமே இறுதி ஓட்டை இருக்காது. உடனே சில பேர் யோசிப்பீங்க, முக்கால் மணி நேரம் வேஸ்ட் அப்படின்னு. புரிஞ்சுக்குங்க, வேஸ்ட் இல்லை. இருதய ஓட்டை அப்படிங்கிற ஒரே ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். என்னது, அஞ்சு காரணம் இறுதி ஓட்டைக்கு மட்டும் இல்லை, முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் நமது உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்தும். அதுக்கு சிக்கல் அஞ்சு. இந்த அஞ்சையும் நாம் சரி பண்ணா நம்ம உடம்பு தன்னைத்தானே எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தி ஆரோக்கியமாக்குது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இறுதி ஓட்டை இறுதி ஓட்டைன்னு பேசியிருந்தேனே தவிர, இது வந்து இறுதி ஓட்டைக்கு மட்டும் பொருந்தாதுங்க. இருந்தாலும் இங்கே சில பேர்த்துக்கு புரியலங்கிறக்காக இரண்டு உதாரணம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். நிறைய பேர் கண்ணாடி மாட்டியிருக்கீங்க, கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண்ணு ஒழுங்காக தெரியலேன்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாகுதா இல்லை கம்மியாகிட்டு வருதா? அதிகமாகுது. உங்கள் கண்ணாடியோட பவர் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், உங்கள் கண்ணு பவர் கம்மியாயிட்டே வருதுன்னு அர்த்தம், ஒத்துக்கிறீங்களா? அப்போது பாதி கெட்டுப்போன கண்ணை உங்கள் டாக்டர் உதவியோட நல்லா கெடுக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள், கண்ணு கெட்டு போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்க, கண்ணாடி மாட்டி விட்டாங்க, கண்ணாடி பவர் அதிகமாயிட்டே வருது, அப்போ என்ன அர்த்தம், கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தமா? புரியல,
கிட்ட பார்வை தூர பார்வை என்பது கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது அதை சரி பண்றதுக்கு உடம்புக்கே தெரியும் அதுக்கு தேவையான ஒரு பொருள் கடந்த 4 வருஷமா உங்க ரத்தத்தில் கெட்டு போயிருக்கு ஏன் சரி பண்ணல அதுக்கு தேவையான ஒரு பொருள் உங்க ரத்தத்தில் 5 வருஷமா இல்ல ஏன் சரி பண்ணல ரத்தத்தின் அளவு 3 வருஷமா கம்மியா இருக்கு ஏன் சரி பண்ணல அத விடுங்க கண்ணு கெட்டு போச்சுன்னு உங்க புத்தியில் ரெக்கார்டு கிரியேட் ஆயிருச்சு சில பேர் அப்படிதாங்க புக் எடுத்து படிங்கன்னு சொன்னா முதல்ல கண்ணாடி எடுத்து மாட்டுவாங்க அப்புறம் புக் எடுத்து படிப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் ஏன் கண்ணு அவிஞ்சு போச்சுன்னு ரெக்கார்டு எழுதி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் என்னைக்காவது யாராவது கண்ணாடி கழட்டிட்டு ஒரு புக் எடுத்து ஏ கண்ணு கண்ணாடி இல்லாம நீ தெரிய மாட்டேங்கிறியா இரு இரு கூடி சீக்கிரம் கண்ணாடி இல்லாம நான் உன்னை பார்த்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சும்மா சங்கல்பம் பண்ணீங்களா முதல்ல கற்பனை பண்ணீங்களா கண்ணாடி இல்லாத ஒரு முகத்தை நீங்க இருக்க முடியும்னு நம்பினீங்களா இல்ல இல்ல எல்லாரும் காரணம் சொல்றாங்க வயசாகி போச்சுங்க என்ன வயசாயிருச்சு உங்களை விட 15 வயசு அதிகமா இருக்கிற ஒருத்தர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு கண்ணாடி மாட்டல உங்களுக்கு மட்டும் வயசாயிருச்சு சாக்கு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க வயசுக்கும் கண்ணாடிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க நம்பிக்கை வேணும் முதல்ல நாம என்ன பண்றோம் நம்பிடுறோம் கண்ணு கெட்டு போச்சு அவிஞ்சு போச்சுன்னு அந்த ஒன்னுலயே கண்ணு முடிஞ்சு போயிருதுங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் போறே இருக்கு குளுக்கோமா இருக்குதோ இந்த 5 விஷயத்தை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுப்பேன் முழுசா கேட்டுட்டு யார் ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்களோ 6 மாசத்தில் கண்ணாடி கழட்டிடலாம் கண்ணாடி இல்லாம கண்ணு பளிச்சுன்னு தெரியும் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கண்ணாடி மாட்டிருப்பேங்க பெரிய கண்ணாடி இப்ப நான் கண்ணாடி மாட்டுறதே இல்லை சூப்பரா தெரியுது நான் சும்மாலாம் சொல்ல நான் மாட்டியிருந்தேன் சின்ன வயசுல என் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் நான் இந்த 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ணா உங்க கண்ணாடியை நீங்க கழட்டிடலாம் இதுக்கு பேர் தான் சிகிச்சை ஆசாரி மாதிரி கண்ணாடி மாட்டி கண்ணில் மாற்றுற சிகிச்சை கிடையாது கிட்னி ஃபெயிலியர் 50% ஹாஸ்பிட்டல் போங்க முதல் முதல்ல டயாலிசிஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க பண்ணுங்க மாதம் ஒரு முறை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாரம் ஒரு முறை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெய்லி ஒரு முறை அதுக்கப்புறம் மொத்த கிட்னி முடிஞ்சு போச்சு வேற கிட்னி மாத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கங்க பாதி கெட்டு போன கிட்னியோட ஹாஸ்பிட்டல் போனீங்களா ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 மொத்த கிட்னி முடிச்சு போட்டாரா புரியல கிட்னி ஃபெயிலியர் என்பதை உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணும் அதுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு இல்லாம போச்சு ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சு மனசு கெட்டு போச்சு அறிவு கெட்டு போச்சு இந்த அஞ்சையும் நாம ஒழுங்கு பண்ணா யாராவது கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் வாங்க இந்த 5 ஒழுங்கு பண்ணுங்க என்னங்க தெரியுமா டெய்லி ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணால் போதுங்க இங்கே பாருங்க டெய்லி பண்ணுறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணால் அதுவே சக்சஸ் ஒரு 6 மாதம் கழிச்சு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போதும் ஒரு வருஷம் கழிச்சு மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போதும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மொத்தமாக நிறுத்துங்க முடிஞ்சு போச்சா இதுக்கு பேர் தான் ட்ரீட்மெண்ட் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்கன்னா போக போக ட்ரீட்மெண்ட் அதிகமானே போனா நோய் பெருசாயிட்டு போகுதுன்னு அர்த்தம் முதல்ல போகும்போது ஹெவி ட்ரீட்மெண்ட்டு போக போக கம்மியாயிட்டே வந்தா என்ன அர்த்தம் சக்சஸ்ன்னு அர்த்தம் இப்போ யோசிங்க சுகரு பிபி ஆஸ்துமா தைராய்டு கேன்சர் ஆயிடுச்சுன்னு எல்லா வியாதிக்கும் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா உங்க ட்ரீட்மெண்ட் போக போக அதிகமாக தான் கம்மியாகுதான் உங்க மருந்து மாத்திரை டோஸ் போக போக அதிகமாக தான் கம்மியாகுதான் அதிகமாகுது அப்ப என்ன அர்த்தம் அப்ப நோய் பெருசாகுதுன்னு அர்த்தம் இங்க பாருங்க இந்த மாதிரி முடி முதல் உள்ளங்கால் வரை இனிமேல் எங்கிட்ட எந்த உறுப்புல எந்த வியாதியை பத்தி கேட்டீங்கனாலும் இப்படிதான் கண்ணை மூடி உட்காந்துருப்பேன் சரிங்களா என்ன சொன்னாலும் சரிங்க கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்க உடம்பில் இந்த 5 விஷயம் கெட்டு போச்சு இந்த 5 ஒழுங்கு பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பில் அந்த வியாதி குணமாகும்னு சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் சொல்ல வேண்டியது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இது புரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும் இனிமேல் எங்கிட்ட தனித்தனி வியாதிக்கெல்லாம் கேட்காதீங்க முடி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த உறுப்பில் எந்த நோய் வந்தாலும் அதுக்கு தன்னைத்தானே குணப்படுத்த முடியும் ஏன் முடியலன்னா இந்த 5 என்னமோ கெட்டுப்போச்சு இந்த 5 ஒழுங்குபடுத்துறது எப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இதை கற்றுக்கிட்டு யார் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ எந்த வியாதி இருந்தாலும் தானாக குணமாகும்